ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? சீல் அறுத்தாச்சு, ஸோ வார்ப்பு காலியாகிடுச்சு. அண்ட் 3, 2, 1 சீல் நல்லா இருக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பிளைனு தான் வரும். ஏன் இந்த இடம் பிளைன் வருது தெரியுமா? நம்ம இடுப்பை சுற்றி கட்டும்போது உள்ளே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த இடம் வந்து நம்ம பிளைன் விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம உட்காடுறோம், போகிறோம், நடக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி அறுக்கும். அதாவது இந்த ஜரிகை இருக்குது இல்லையா, இந்த ஜரிகை சும்மா போட்டு தேய்ச்சா ஒரு மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும். வேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த இடத்த பிளைனாக வரும், சரியா? ஸோ இது பிளவுஸ். ஸோ இப்போ நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் பகுதி, சரிங்களா? இதுவுமே இடுப்பை சுற்றி தான் வரும். கடைசியாக எந்த பாட்னா முந்தானியோ முந்தானி கீழே அந்த ஷோல்டர்கிட்டையும் வந்து பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த இடம் வந்து நம்ம ஓட்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஏன்னா அந்த இடம் மிஸ்டேக் ஆனிச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சீலையே வந்து அது ஒரு மாதிரி சொதப்பலாக போயிடும். அதுக்காக இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8-inch border வருது. ஸோ இந்த பார்டர் வந்து சின்ன பார்டர் தான். ஸோ இது எதுக்காக இவ்வளோ பெருசு வராங்க, ஒன் சைடு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலுகிட்ட வரும். ஸோ பார்க்குறதே கொஞ்சம் லட்சணமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்காக ஸோ இந்த இடம் வந்து மடிச்சு கட்டும் போது உள்ளே வந்துடும். ஆறு மீட்டர் இருக்குது சீல. ஸோ நம்ம வந்து புடவைனா என்ன, நெசவு தொழில்னா என்ன, இதை பற்றி நம்ம புடவைக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பார்த்தா தான் இதுக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும், சரியா? முந்தானி பார்க்கலாமா? ஸோ இதுதான் முந்தானி. இது வந்து உடல். எப்படி நல்லா இருக்கா? வாவ். நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குல்ல? இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பிக் அண்ட் பிக்கில் மாட்டாது. அதாவது இது வந்து லெஃப்டில் மேலே ஏறி இறங்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு லெஃப்டில் ஏறி இறங்குறதுனால இந்த இடம் வந்து சீக்கிரம் மாட்டாது. ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் மாட்டாது. அப்புறம் இதே மாதிரி இந்தாண்டியும் அதே மாதிரி தான். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த சாரீல பிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிக்குனா என்னான்னு தெரியுமா? அதாவது இந்த இலை இருக்குது இல்லை, இந்த கோண இலை வந்து இதில் வந்து நெருக்கணும், நெசவு இருக்கணும். அந்த நெசவு வந்து டைட்டாக இருக்குதுன்னா அதுதான் வந்து சீலையினுடைய டெம்பர் குறிக்கும். அதாவது ஒரு சாரி வந்து இப்படி வள வளன்னு தொங்கி போய் இருந்ததுன்னா அதில் வந்து டெம்பர் இல்லை, பிக்கு கம்மியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த சீலையில் வந்து நீங்கள் இப்படி தூக்கி நிறுத்துனீங்கன்னா அப்படி நிற்கும் ஸ்டெடியாக. ஸோ இதில் வந்து பிக்கு வந்து அதிகமாக இருக்கும். பிக்கு எவ்வளோ கணக்கு தெரியுங்களா இருக்கணும், 74-80 இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோவில் இருந்தால் தான் சாரீனுடைய டெம்பர் குவாலிட்டியாக இருக்கும். அது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ நாம் வந்து சீலை சீக்கிராகவும் சொல்லிட்டு சிலர் வந்து பல்லு குறைச்சி விட்ருவாங்க. பல்லு குறைச்சா சீலை சீக்கிராகவும் பிக்கு வராது, அந்த 74 ரேஷியோக்குள்ளே வராது. ஸோ அந்த 74க்கு மேலே வரணும்னா சீலையினுடைய பிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதாவது பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் இந்த பிக்கு வந்து இந்த புடவையை பற்றி சும்மா நார்மலாக மேலோட்டமாக தான் பார்ப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய வேலைகளை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஏன் இப்படி ஓடுது, தறினா என்ன, புடவைனா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் கலக்குறாங்க. ஸோ பிக்கை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, சீலை எப்படி வாங்கிறது, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ காட்டுறோம் உங்கள் கண்ணு முன்னாடி சீலையினுடைய டெம்பர் எப்படி இருக்குதுன்னு. ஸோ பாருங்கள், புடவை நிற்கிதா, இப்படி நிற்கணும், இப்படி நின்னா தான் வந்து கரெக்டாக புடவை நல்லா நெசவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம புடவையில் குவாலிட்டியும் சரி பிக்கும் சரி அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய டெம்பரை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்னும் நிறையா விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், இன்னும் சொல்ல ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். சரியா, என் தறி இருக்குது, இவனை ஏதாவது சொல்லிட்டுனா எனக்கு டார்ச்சர் ஆகும். இது வேற வேற மலம் தெரியும். Yeah.